இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் IPL ஏலத்தில் தனது பெயரை பதிவு செய்திருக்கும் நிலையில் அவரை எந்த அணி ஏலத்தில் எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. IPL மெகா ஏலம் வரும் 24-25 தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜடா நகரில் நடைபெற உள்ளது. இந்த முறை அதிக அளவிலான இந்திய நட்சத்திர வீரர்களும் ஏராளமான சீனியர் வீரர்களும் மெகா ஏலத்தில் பங்கேற்றுள்ளதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மோகித் சர்மா, உமேஷ் யாதவ், பியூஷ் சாவ்லா, அமித் மிஸ்ரா உள்ளிட்டோருடன் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரரான ஜேம்ஸ் ஆண்டர்சனும் பங்கேற்றுள்ளார். IPL வரலாற்றில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் பங்கேற்கும் முதல் ஏலமும் இதுதான். 2009 ஆண்டிலேயே T20 கிரிக்கெட்டிலிருந்து விலகிய அவர் கடந்த 9 ஆண்டுகளாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடி வந்தார். அதன்பின் இங்கிலாந்து அணி ஆஷிஸ் தொடருக்கு தயாராகும் வகையில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இளம் வீரர்களுக்கு வழிவிடும் விதமாக ஓய்வை அறிவித்தார். 42 வயதாகும் ஆண்டர்சன் நல்ல ஃபிட்னஸுடன் இருக்கிறார். அந்த வகையில் IPL மெகா ஏலத்தில் பங்கேற்றுள்ள அவர் தனது அடிப்படை விலையாக 1,25,00,000 ரூபாயை நிர்ணயித்துள்ளார். இது குறித்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் பேசுகையில், மீண்டும் சவால் நிறைந்த கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட விரும்புகிறேன். அதுதான் IPL மெகா ஏலத்தில் பதிவு செய்ததற்கான காரணம். என்னால் கிரிக்கெட்டில் எந்த அணிக்காகவும் பங்களிக்க முடியும் என்று மனதில் நம்பிக்கை உள்ளது. என்னால் முடிந்தவரை நிச்சயம் வெற்றி பெற போராடுவேன். அதேபோல விளையாடுவதற்கு தேவையான ஃபிட்னஸுடன் இருக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியாக பவுலிங் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறேன். அதனால் எங்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கும் என்று தேடி வருகிறேன். இதுவரை IPL தொடரில் எந்த அணியும் என்னை அணுகவில்லை. இருந்தாலும் மெகா ஏலத்தில் வாங்கப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் IPL தொடரில் CSK அணிக்காக வாங்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் வான் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஒரு சில அணிகள் ஜேம்ஸ் ஆண்டர்சன் போன்ற இன்ஸ்விங் மற்றும் ஸ்விங் விங் தெரிந்த பவுலர்களை விரும்பும். ஏற்கனவே சென்னை அணியில் ஷர்துல் தாக்கூர் மற்றும் தீபக் சகார் போன்ற ஸ்விங் தெரிந்த வேகப்பந்து வீச்சாளர்களை அவர்கள் வைத்திருந்ததால் என்னை பொறுத்தவரை ஜேம்ஸ் ஆண்டர்சன் சென்னை அணியால் வாங்கப்பட்டாலும் அது ஆச்சரியமில்லை. அதோடு சென்னை அணி எப்போதும் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற வீரரையோ அல்லது வயது முதிர்ந்த வீரரையோ வாங்க தயங்கியதில்லை என்றார். ஆண்டர்சனின் அனுபவத்திற்காகவே CSK அவரை வாங்க வாய்ப்பிருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்களும் தெரிவித்துள்ளனர். அதேபோல ஆண்டர்சன் போன்ற ஒரு வீரரை ஏலத்தில் வாங்கி அடுத்த ஆண்டுகளில் அவரை பவுலிங் பயிற்சியாளராகவும் கொண்டுவர வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பலரும் ஆண்டர்சன் சென்னை அணிக்கு வர அதிக வாய்ப்புள்ளது என்று கூறும் நிலையில் சென்னை அணியின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.